ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஐடியான்லைன் தான் ப்ளே பண்ண போகிறோம். எப்பா ஸ்கூல் கொடுத்துருக்கானுங்க, பரவாயில்ல, நம்ம வந்து டீச் பண்ணி தொட்டுடலாம். ஓகே, நம்ம வந்து பூத்துட்டே தாங்க வந்திருக்கோம். நம்ம டீம் ஆள் கரெக்டாக செத்தான், நானும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரீச் பண்ணி கொடுத்தேன். இப்போ ஆப்போனண்ட்டில் ஒரு ரெண்டு பேர் இருக்கிறானுங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒரே ஆள் தான், இன்னொருத்தரை வந்து ஆளை காணோம். அஜித்தோ இந்த பொண்ணு நாங்கள் நம்மக்கிட்ட வராமாரே வந்து வேற எங்கன்னா ஓடிட்டு. ஓ, ஆப்போனண்ட்லேயும் ஒருத்தன் தான். இப்போ வந்து 1v1 தான், ஒரு நிமிஷத்துக்குள்ளே அது கண்டுபிடிச்சிச்சுன்னா அந்த பொண்ணு வின் ஆயிடும், அப்படி இல்லைனா நான் தான் வின்னேன். ஓகே, நம்ம வந்து சைலண்டாக உட்காந்து வின் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். அது பாருங்கள், கரெக்டாக உள்ளே உஷாராக போய் சுட்டு பார்த்துனுக்குது. நான் உள்ளே போகலாம் தான் நினச்சினேன், எப்படியோ உள்ளே இப்போ வரைக்கும் போகல. சரி, இப்போ ஓட்டுருவோம், ஏன்னா இப்போ தான் அந்த பொண்ணு பார்த்துட்டு போச்சு, கண்டிப்பாக உள்ளே வராது. அதுவும் இல்லாமல் இப்போ எனக்கு பாட்டு சடையிடுச்சு, அதனால் நான் உள்ளே ஓடி வந்துட்டேன். நம்ம வேறால் வந்து உக்காஞ்சிப்போம். இன்னொன்று ஒரு 40 செகண்ட் தான், நம்ம இங்கேயே உக்காந்து கூட பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடலாம். அந்த பொண்ணு கையில் மாட்டினா கூட பிரச்சனையே இல்லைங்க, நம்ம வந்து சும்மா ஆட்டை காமிச்சாலே போதும். அப்படி இல்லைனா பண்ணியா மாதிரி கூட ஓடிடலாம். ஆனால் அதுக்கிட்ட கிரனேட் இருக்குமா இல்லையான்னு தான் தெரியல. நம்ம வந்து வின் பண்ணுறதுக்குன்னு 30 செகண்ட் தான், வேறு மாதிரி அந்த பொண்ணு நாங்கள் இன்னுமே அளக்கணும் தேரத்துக்கு இங்கே வருமே, இன்னுமே காணும். சரி, ஓகே, அது வராத வரைக்குமே பார்த்திங்கன்னா நல்லது தான். இன்னும் ஒரு 20 செகண்ட் தான், நம்ம ஈஸியாகவே பார்த்திங்கன்னா வின் பண்ணிடலாம். எனக்கு ஆனால் பாட்டு வர ஆரம்பிக்க போது நம்ம எது மாதிரி கேம்ஸ்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ எந்த கேமுக்கு அதிக லைக் வருதோ அந்த கேமை விளையாடி வீடியோ ரெடி பண்ணி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நாளானிக்கு போட்டுருவேன். ஸோ நீங்கள் வந்து கீழே மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ், எந்த கேம் அப்படி போடலாம் அப்படின்னு. GTA 5 மட்டும் பார்த்திங்கன்னா சொல்லாதீங்க, ஏன்னா அது வந்து எனக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியல ஃபோனில், அதனால் அது மட்டும் வேணாம். ஸோ நீங்கள் வந்து GTA சேனல் ட்ரேஸ், YCT இதெல்லாம் கூட சொல்லுங்கள், கண்டிப்பாக போடுவேன். ஆனால் GTA 5 மட்டும் வேணாங்க சார். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஃப்ரீ கேம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளே ஸ்டோரில் என்னென்ன கேம்லாம் இருக்கோ அதில் இருக்க எதனா ஒரு கேமை வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அந்த கேமை வந்து நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகே, நம்ம வந்து மேட்ச்க்குள்ளே வந்துடலாம். நம்ம வந்து எப்படியோ போனாட்ட வின் பண்ணியாச்சுக்கேன், அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் வரவே இல்லை. இப்போ வந்து எங்கள் டீமில் ஒரு 3 பேர் இருக்கும், ஆப்போனண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 3 பேர் தான் இருப்பானுங்க நினைக்கிறேன், 3-2. ஓகே, நம்ம வந்து தேடுற வேலையை ஆரம்பிச்சிருவோம். பாட்டு பசங்க ஏன்னா இடா கூடமாக தான் உட்காந்துருப்பானுங்க. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பெரிய பிளேயர்ஸ்லாம் இல்லை போல ஆப்போனண்ட்டில். எங்கேயோ பாட்டு சவுண்டு கேட்குது, எங்கேருந்து கேட்குதுன்னு தான் தெரியல, இல்லை என் கற்பனையான்னு தெரியலையே. பேரு சூப்பர் இல்லை, எங்கடா இருக்கியா அடப்பாவி, என்னங்க எங்கேயுமே காணா தூதாக இருக்கானா, இருங்க நம்ம வந்து சுட்டு காலி பண்ணிருவோம். ஏன்னா இப்போ நான் கிரனேட் போகிறதுக்குள்ளே நம்ம டீமால் ஒரு புல்லட் சுட்டு ஓசி கிளடிக்கும். நம்ம தனியாக கில் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா கிரனேடை போடணும், மற்றபடி சும்மா கன்லேயே சுட்டா போதுனாங்க அதுக்குள்ளே வின்னா. அடப்பாவிங்களா, அவனுங்க ஒன்றுமே ஆட மாட்டேங்கிறானுங்க, சரியான அல்ட்ரா போட்டாகிறானுங்க. நாங்கள் இது திரும்ப ஒன்றரா வந்திருக்கேன். ஓ, ஆப்போனண்ட்டில் வந்து லீவ் ஆகிட்டானுங்க போல, இருங்க ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். 3-3 இப்போ கரெக்டாக இருக்கு. ஓகே, இப்போ இந்த பாட்டு பசங்க தான் செத்துனே இருந்தது. நம்ம இப்போ இவனுங்க டீம் வந்தாச்சு, இப்போ இவனுங்களோட டீமை வந்து வின் பண்ண வைப்போம். ஏன்னா போனாட்டம் நான் ஆப்போனண்ட் டீமில் இருந்ததுனால ஆப்போனண்ட்டாக வின் ஆயிருந்துச்சு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்கள் டீம் தான் எப்பவுமே வின் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரேன். நம்ம வந்து இந்த தடவை இவனுங்களை வின் பண்ணவே வச்சே ஆகணும். இதோ மாட்டி நான் பாருங்க தலைவன் ஸ்டார்டிங்கில் ஒரே தலை உக்காந்துருக்கா என்னன்னு தெரியல. தெரு சுப்பையில என்னடா பாதியா, என்னங்க காலியாயிட்டான், ஆஃப்லைன் நினச்சேன். தலைவன் வந்து ஒரே இடத்துல உடனே பார்த்தீங்கன்னா காலியாயிட்டான். சரி, ஓகே, நம்ம வந்து மற்றவனதே ஆட ஆரம்பிச்சிருவோம். இன்னும் 2 பேர் தான் மிச்சம் மீதி. டே எங்கடா இருக்கிறீங்க, இங்கே எவனா கண்டிப்பாக ஒருத்தனாச்சு இருப்பானே, இருங்க நம்ம பொறுமையாகவே இங்கே தேட்டு போகலாம். பாட்டு எவனுங்க வந்துச்சுனா கூட பார்த்தீங்கன்னா ஈஸியாக மாட்டிப்பானுங்க, ஏன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஓப்பனில் தான் இருக்குது. சும்மா ஒரு பக்கத்தை பார்த்தாலே 4-5 பக்கம் மொத்தம் தெரியும். ஓகே, மேலே ஏறி பார்க்கலாம். இதோ மாட்டிக்கிறாங்க, அவனாக வந்து மாட்டுறான் எங்கேருந்தோ, இருங்க நம்ம ஓசிக்கு தட்டுருவோம். எப்பா 2 புள்ளட் தான் தொட்டேன், ஓசிக்கு தட்டிட்டேன். நம்ம டீம் மேலே தனியாக பார்த்தீங்கன்னா வேறு ஒருத்தர் முடிச்சு விட்டான். எப்படியோ டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறோம், என்னென்னு தெரியல. ஆப்போனண்ட்டில் 3 பேர், எங்கள் டீம்லேயும் 3 பேர் தான் காமிக்குது, ஆனால் நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம், என்னென்னு தெரியல. அட பாவி, என்னடா நடக்குது இங்கே, சரி திறந்து விட்டா போதும், நம்ம போய் அவனுங்களாச்சும் ஓட விட்டுறலாம். டே தம்பி எங்கடா இருக்கீங்க, இவனுங்க ஸ்டார்டிங்லேயே மாட்ட மாட்டானுங்க, பாட்டு வந்து தான் பார்த்தீங்கன்னா எப்போவுமே மாட்டுவானுங்க. இது நாங்கள் 2 சோஃபா ரெண்டுமே காணோம், யாருங்க இது ஆடா மாத்திர பவர் யூஸ் பண்ணதே. ஓ, இங்கே உக்காந்துக்கிறானா இவன், சரியானவனாக இருக்கிறான், என்னங்க இப்போ ஓடாமல் உக்காந்துக்கிறான், இன்னமும் ஆயிடுச்சு போல, இருங்க கிரனேட் போட்டு தவச்சிடலாம். ஏன்னா இவன் ஒரு ஆடா மாத்திர பவர் வச்சிருக்கான், இப்போ நம்மளுக்கு திடீர்னு ஆடா மாத்திர ஒன்றாலும் ஓடுவான். எப்படியா அந்த பாட்டு பையனை முடிச்சு விட்டாச்சு. இன்னொருத்தன் எப்போ அடி ஒரே ஒரு புல்லட் தாங்க சுட்டேன், அழகான ஒரு ஓசி கிளட்டிதான், இருங்க எமோச்சு போடுவான். அந்த லூசு பையன் என்னத்துக்கு ஆடா மாத்திர பவரை வேஸ்ட் பண்ணான்னு தான் தெரியல. சரி, ஆடா மாத்திர பவர் வேஸ்ட் பண்ணிட்டான், ஈஸியாக தப்பிச்சு கூட போயிட்டுருக்கலாம், ஆனாலும் பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்துக்கிறான். இங்கே ஒருத்த மாட்டிங்கன்னா இருங்க சீனாக கிட்டே போய் கிரனேட் போட்டு கூலிங்கில் சமைச்சு போடுவான். ஆடா பாதி அதுக்குள்ளே வின்னா, என்னங்க நடக்குதுங்க, 3 பேர் இருந்தானுங்க, 3 பேரையும் பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டேன், ஆனால் அதில் வந்து ஒருத்தனை ஓசி கிளட்டிட்டேன். மொத்தத்தில் என் பேர் பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு மேலே கீழே அடிச்சு தான். இருங்க நம்ம ஸ்டார்டிங்லேயே ஆடா மாதிரி ஓடிடலாம், நம்ம சுற்றுன்னு சுற்றுவோம், அப்போ தான் வெறிய கிட்டே வருவானுங்க. சேர்த்துப்போங்கடா பாட்டு பசங்க, எல்லாருமே பார்த்தீங்கன்னா பண்ணியாக மாட்டானுங்க அதிசயமாக. ஓகே, நம்ம வந்து இந்த கிச்சன் உள்ளே போய் உக்காஞ்சிருவோம் கம்முன்னு. இங்கே வெளியில் உக்காஞ்சா பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு பாட்டு வந்துடும், கிச்சன் உள்ளே உக்காஞ்சாதான் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வரமாட்டானுங்க, டக்குன்னு ஒரு வாட்டி வந்துட்டு அதுக்கப்புறம் போயிடுவானுங்க. நம்ம வின் பண்ணுறதுக்கு இன்னும் 2.25 நிமிஷம் இருக்குது, சைலண்ட்டாக இங்கேயே உக்காந்து வின் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஆப்போனண்ட்டில் 3 பேர், நம்ம டீமில் வந்து வெறும் 2 பேர் தான். நாங்கள் இதே யாருமே இன்னும் கிச்சனுக்கு அளக்கணும், டே எங்கடா போனீங்க அடப்பாவியா, இவனுங்க நாங்கள் சரியான நூபாகிறானுங்க, ஒருத்தனையும் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வரல.
சரி ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக உட்காருவோம். பாட்டு வரும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த இதுவும் மேலே ஏறி உக்காஞ்சிடலாம். இருங்க இப்போயே உக்காஞ்சிருவோம், அது பேர் வர மறந்து மறந்து போயிட்டு. ஓகே இது மேலே தான் சொன்னேன், எவனுமே பார்த்தீங்கன்னா இன்னுமே காணோம். எனக்கு பாட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ அவனுங்களுக்கு பாட்டு சவுண்டு கேட்டால் கூட பார்த்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை, பாட்டு சவுண்ட் கேட்டு உள்ளே வருவானுங்க, சுற்றி முச்சு பார்த்துட்டு போயிடுவானுங்க, மேலே கண்டிப்பாக பார்க்க மாட்டானுங்க. ஏன்னா இவனுங்க விளையாடுறத விளையாட்டு பார்த்தாலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நூப் மாதிரி விளாண்டுக்கிறானுங்க. ஆப்போனண்ட்டில் என்ன தான் நடக்குதுன்னே தெரில, லீவ் ஆகிறானுங்க, ரீஸ்பான் ஆகிறானுங்க, ஜாயின் ஆகிறானுங்க, என்னென்னமோ பண்ணுறானுங்க. இவனாங்க வந்துட்டு போயிட்டான் சொன்ன மாதிரியே, ஆனால் சும்மா ஃப்ளூக்கில் சொன்னேன், அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா பண்ணுறானுங்க. எப்படியும் நல்லதாக போச்சுங்க, ஆப்போனண்ட்டில் இதே மாதிரி வந்தால் நம்ம ஈஸியாக வின் பண்ணிடலாம். ஓகே நம்ம வந்து எமோஜி போடலாம், அதை ஒருத்தனும் நம்மளை பார்க்கலையே. இருங்க எதனா ஒரு எமோஜி சும்மா தம்மி கொடுவோம். நாங்கள் அட பாவியா, டே ரூஸ் போயில எப்படா வந்த அடா பாவிங்கண்ணா, நம்மக்கிட்ட வந்து சுட்டு கிடக்குறாங்க இவன், எப்படியோ கிரனேட் இல்லை போல கிரனேட் போட காணும், இல்லைனா எப்பயோ காலையாட்டிருப்பேன். இந்த அழதாக போச்சு, இருங்க நம்ம டக்குன்னு மேலே இருக்க வாஞ்சிடலாம். ஓகே நம்மளை தொசினியாக வந்தானா அங்கே காணோம் இன்னுமே. அவன் வேறு ரூம்குள்ளே போய் தென்னுக்கிறானோ, எதிரில் ஒரு கேம் ரூம் இருக்குது அங்கே போய் தென்னிருப்பான் போல. சரியானவனாங்கிறாங்க, எப்படியா நம்ம வந்து தப்பிச்சு வந்து உக்காஞ்சாச்சு. பாட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக முடிஞ்சிடுச்சு. ஓகே நம்ம கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்து சிறீர் எமோஜி அழுகுற எமோஜி எல்லாம் எமோஜியும் போட்டு அந்த பாட்டு பசங்களை கடுப்பேற்ற வேலை தான். நான் போடுற எமோஜி அவனுக்கு தெரியுமான்னு கூட தெரில, தோ உள்ளே வந்துட்டுக்கிறாங்க. இந்த தம்பி என்னடா ஊற்று ஊற்று பார்த்துன்னுக்குற, எப்பாடி எப்படியோ வெளில போயிட்டான், எங்கெங்கேயோ சுற்றி சுற்றி பார்க்குறான், இங்கே தான்டா பாட்டு சவுண்ட் கேட்குது, எங்கடா போனேன் அப்படின்னு. இப்போ திரும்பவும் பாட்டு வரப்போகுது, கண்டிப்பாக திரும்பவும் பார்த்தீங்கன்னா வருவான், ஆனால் பாப்பானா இல்லையான் தான் தெரியல. இருங்க எமோஜி போடுவான், பாட்டு வரும் வந்துன்னு இருக்கு. எமோஜி போட்டாலும் தெரியுதான் போது, பாட்டு போனாலும் தெரியுதான் போது. ஓகே அந்த பாட்டு பசங்க வந்து நம்மளை இன்னுமே கண்டுபிடிக்கல. அவனுங்க டீமில் ரெண்டு பேர், நம்ம டீம்லேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் அப்படியே உயிரோடு தான் இருக்கும். இன்னும் 50 செகண்ட் தான், நம்ம டீம் ஆள் மாட்டிக்கிறானோ, என்னங்க சும்மா சுட்டு வரானா இவன், சரியானவனாங்கிறான். ஓ காலி பண்ணிட்டுக்கிறானுங்க, சைடில் பேர் வந்துச்சு, ஐயோ நெக்ஸ்ட் நான் தான் போச்சுங்க, ரெண்டு பேரும் பார்த்துட்டானுங்க. நம்ம வின் பண்ணுறதுக்கு வந்து இன்னும் 35 செகண்ட் தான், ஈஸியாக வின் பண்ணிடலாம் தான். ஏன்னா அவனுங்கிட்ட கிரனேட் கூட இல்லை போல, கிரனேடே போட மாட்டேங்கிறானுங்க, சும்மானே சுண்டு கிடக்கிறானுங்க. நம்ம சும்மா ஒரு 30 செகண்ட் அப்படி இப்படி நாட்டை காமிச்சா கூட பார்த்திங்கன்னா ஈஸியாக வின் பண்ணிடலாம். ஓகே நம்ம வந்து உள்ளே போய் உக்காந்துக்கலாம், கண்டிப்பாக தொடர்ச்சின்னு வருவானுங்க. இருந்தாலும் வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி உள்ளே உட்காரலாம், அவனுங்க கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாங்கள் இன்னுமே ஆளக்கானோ, பின்னாடி தொடர்ச்சின் வந்துட்டுருப்பானுங்க. அதோ ஒருத்த வந்துட்டான், இதோ கீழே தான் பாங்க பார்க்குறான், இன்னொருத்தனை பார்த்தீங்கன்னா வந்துட்டான். அட பதிய எங்கெங்கேயோ பார்த்துட்டு போகிறானுங்க. பாட்டும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நம்ம வின் பண்ணுறதுக்கு 10 செகண்ட் தான். சரி நம்ம போய் கூலிங் க்ளாஸ் மச்சு போட்டுனேன், சும்மா சீனாக போடுவான். டே எங்கடா போனீங்க, அடா பாவீங்களா, அதுக்குள்ளே காணாமல் போயிட்டு இருக்கானுங்க. டே கடுப்பேற்ற தான்டா வந்திருக்கேன், ஏன்டா எங்கடா ஓடுறீங்க, இதோ இங்கே தான் இருக்கானுங்க போல கிச்சனில், நம்ம போய் கடுப்பேற்றுவோம். அட பாவி முஞ்சதுக்கு அதுக்குள்ளேயே சே, இந்த ஐரான் லைனில் கில் அடித்தா கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷம் வராது, அவனுங்க கடுப்பானால் தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சந்தோஷமாக வரும். யானும் தெரியல இவனுங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, ஒரே மாதிரி நெல்லுக்கிறானுங்க. இருங்க நம்மளும் போய் நிற்போம், அடா பாவி அவன் கில் அடிக்கவே ஸ்டார்ட் பண்ணிட்டான். சரி நம்மளும் பார்த்தீங்கன்னா போகலாம், அந்த பொண்ணு ஆஃப்லைன் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதனால தான் ஒரே தினம் நிற்குது. தோ மாட்டிக்கிறான் பாருங்க, சும்மா சைலண்ட்டாக உக்காரத்தை விட்டு தேவையில்லாமல் அசைஞ்சு மாட்டிக்கிறாங்க. 3 கிரனேட் இருக்குது, இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை, அவன்கிட்ட பண்ணிய மாத்திர பவர் கூட இல்லை, அதனால் நம்ம டக்கு டக்குன்னு முடிச்சு விட்டுருவோம். ஓகே ஃபஸ்ட்டு வேலையை எமோஜி போடுறது தான், அவனுங்களை கில் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி நம்ம அவுட் ஆனாலும் சரி, நான் வந்து எப்பவுமே சிறிய எமோஜி பார்த்தேன் போட்டு கிடப்பேன். ஏன்னா நம்ம அவுட் ஆகிட்டு அழுகுற எமோஜி போட்டோம்னா அப்படியே கொஞ்சம் அசிங்கமாயிடும், அதனால் சரி கொஞ்சம் சமாளிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சிறிய எமோஜி போட்டுருப்பேன். சரி அது எதுக்கு இப்போ பேசிக்கினே, நம்மளே பார்த்தீங்கன்னா பல வருஷம் கழிச்சு இப்போ தான் தொடர்ந்து வின் பண்ணிருக்கோம். தோ மாட்டிங்கன்னா இன்னொருத்தன் போடு, வேறு லெவலில் கிரனேட் போட்டு முடிச்சு விட்டாங்க, இன்னும் ஒருத்தன் தான் இருப்பான், ஒருத்தன் ரெண்டு பேர் தான் இருப்பானுங்க கண்டிப்பாக. இருக்கேன் இவனுக்கு ஒரு எமோஜி போட்டு விடுவான், தம்பியா எங்கடாகிற ஒன்றும் ஒருத்த தாங்க இருக்கான், ஏதோ மீம் கேகே அப்படின்னு பேரை வச்சுருக்கான். அவன் வின் பண்ணுறதுக்கு இன்னும் 2 நிமிஷம் இருக்குது, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவன் வின் பண்ணுறது வாய்ப்பே இல்லைங்க. பாட்டு வந்து ஈஸியாக மாட்டிப்பான், நம்ம டீமாலே முடிச்சு விட்டான், அப்புறம் அவன் இன்னும் வரமாட்டேதுன்னு தெரியலையே, ஏதோ பக் ஆகிடுச்சு போல். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுற பிறகு பார்த்தீங்கன்னா அதுவே வந்துடுச்சு, பெஸ்ட்டு பிளேயரே பார்த்தீங்கன்னா நான் தான், ஏன்னா எல்லாருக்கிட்டேருந்து ஓசிகள் தட்டியே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பிளேயராக வந்துட்டேன். அட பாவி ரெண்டே 2 லைக் தான் போட்டுக்கிறானுங்க, சரி நமக்கு வழக்கமாக வர்றது தானே. ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே நம்ம வந்து நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம், பை கைஸ்.